இப்போது நம்ம ஏற்கனவே வீடியோவில் ஏன் கெட்டியாக தரணும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். அந்த டைஜஷன் கொடுக்கும் மாடு இல்லை லேயராக சாணி போடும், ஆரோக்கியம் பாதுகாப்படும், பால் வரணும், அப்படி தான் கொடுக்கணும். எப்போ மாடு வந்து ஜீரண சக்தி நல்லா அசைப்படுதோ, வயிற்றில் சுரக்கிற அமிலமும் காரத்தன்மையும் ஈக்குவல் ஆகும், மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், பால் அதிகமாக இருக்கும். அது எந்த மாடும் சரி, நாட்டு மாடு, துறிஞ்சல் மாடு. இன்றைக்கி ஒரு ஆரம்பம் வைக்கிறோம், நம்ம ஏரியாவுக்கு தகுந்த ஒரு துறிஞ்சல் மாடு. நம்ம வளர்க்க வேண்டிய மாடுகள் 7 லிட்டர் கறந்தது. இனி அடுத்த போகத்திலையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான செயலுக்கு இன்றைக்கி ஒரு அடிப்பை வெடிச்சிருக்கோம். எப்படின்னா கெட்டியாக தரணும். கெட்டியாக தரத்துக்கு பாருங்கள், தவிடு 4 லிட்டர் கறக்குது ஒரு நாளைக்கு. இது கொஞ்சம் தவிடு அதிகமாக கொடுத்துருக்காங்க, தவிடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் போல இருக்குது, பரவாயில்ல. தவிடு இதில் பாதி கொடுத்தா போதும். பாருங்கள், பாதி தவிடு வந்து ஃபைபருக்கு தான். நம்ம சென்னையிலேருந்து கனியாவெல்லாம் பார்த்துருக்கோம், என்ன பண்ணுறாங்க கடைங்களில் அந்த தவிடு தான் விற்கிது. 3 விதமான தவிடு கொடுத்துட்றாங்க, அதெல்லாம் தவிடு வந்து ஒரே ஒரு 15% கொடுக்கணும். 15% ஃபைபருக்காக தானே, தவிடில் எந்த சத்தும் இருக்குது, சத்து கம்மியாக இருந்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. அதனால் அடுத்தது மக்காச்சோளம் தரோம். மக்காச்சோளத்தில் எல்லா கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட். வேறு இருக்கிற தீவனங்களே மக்காச்சோளம். நீங்கள் ரேஷன் அரிசி பின்னால் போகிறத விட மக்காச்சோளம் 15-17 ரூபாய் கிலோ கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 300 கிராம் கொடுத்தா போதும். இது 1 கிலோ, ஏன்னா ஒரு 4 லிட்டர் கறக்கிறதுனால ஒரு 300 கிராம் மக்காச்சோளம் கொடுத்துட்றோம் கெட்டியாக. அடுத்தது புண்ணாக்கு வாங்கணும். புண்ணாக்கும் ஒரு 35%ன்றதில் ஒரு 300 கிராம் கொடுக்குறோம். 300 கிராம் மஞ்சள் புண்ணாக்கு ஒரு 35%னா இதுவும் ஒரு 300 கிராம் கொடுத்தா போதும். ஏன்னா கண்ணுக்குட்டி வந்து 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் வந்து மாடு ஆரோக்கியமாக இருக்கும், கண்ணுக்குட்டி பால் இந்த சத்து வந்துட்டு நேரம் வச்சுன்னா கண்ணுக்குட்டி நல்லாயிருக்கும், பால் ருசியாக இருக்கும். அதனால தான் ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு புண்ணாக்கு அவசியம். புண்ணாக்கு இடத்துல நீங்கள் வந்துட்டு பருத்தி கொட்டை புண்ணாக்கு, எந்த வகை புண்ணாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடலை கொட்டை புண்ணாக்கு 300 கிராமு, 300 கிராம் போது தண்ணி, அது கொஞ்சம் தண்ணி வைக்கும்போது நிறைய வச்சாச்சு, அதனால் அந்த இது இல்லை. தண்ணி அதிகமாக, அதாவது தண்ணி ரொம்ப கொடுக்கூடாது, அடர்த்தி ஒன்று கொடுக்க இடத்துல கெட்டியாக தரணும். கெட்டியாக தரத்தை தான் மாடு சார் தனித்தனி லேயர் போடும், மாடு ஆரோக்கியமாக இருக்கும். அசை போடும், அசை போடுறது ரொம்ப முக்கியம் ஆச்சுங்களா. இப்போது மஞ்சள் சொல்லியிருக்கோம். மஞ்சள் வந்து ஒரு 2-3 வருஷமாக ஃபேமஸாக இருக்குது. மஞ்சள் கொடுத்தா எல்லா வித நோய்களுக்கும், 95% நோய்கள் மாடுங்களுக்கு வர்ற நோய்கள் தடுக்கப்படும். அதனால் மஞ்சள் 5 கிராமு வரேங்க. இது வந்து கடை மஞ்சள், ஆனால் நம்ம உருண்டை மஞ்சள் வாங்கி இடித்து சென்று தான் இல்லைங்க இருக்கேன். அது அர்ஜென்ட்டுக்கு பாக்கெட் போகிறோம், பாக்கெட் போடாதீங்க. என்றைக்குமே வீட்டில் மஞ்சள் வாங்கிட்டு வந்து நம்ம யூஸும் சரி, இதுவும் மஞ்சள் போடணும். மஞ்சள் ஒரு 5-10 கிராம் தினமும் ஒரு வேலையும் கொடுத்தீங்கன்னா இதில் வர நோய்கள் சுத்தமாக வர 95 நோய்கள் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. உப்பு ஒரு 15 கிராம் கொடுத்தா போதும் ஒரு மாட்டுக்கு. உப்பு கல் உப்பாக கொடுக்கணும், இந்த உப்பு 15 கிராம் உப்பு. வெள்ளம்ன்றது அது வயிற்றில் இருக்கிற பாக்டீரியாங்களுக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தி தூண்டும். கொடுத்தே ஆகணும் 2 வேலையும் சேர்த்து ஒரு 100 கிராமாவது இது மாதிரி தூவிட்டிங்கன்னா நேல் ஒரு அருமையான ஜீரண சக்தி ஒரு மாடுங்களுக்கு கொடுக்கணும். நல்லா ரெக்கமெண்டும் கூட வெள்ளம், வேறு எந்த நாட்டு சக்கரெல்லாம் கொடுத்தாவில்ல, வெள்ளம் இருக்குது இல்லைன்னா கருப்பு வெள்ளம் கொடுத்தீங்கன்னா ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா. இது 1/2 கிலோ வெள்ளம், 100 கிராம் பொறுத்தா போல ஒரு வேலைக்கு சரிங்களா. இப்போ இதான் வந்து இந்த கலவை கலந்து, இது கலந்துட்டு மாடுங்களுக்கு அடர் தீவனம் கொடுக்குற முறை இதுதான். ஒரு நிமிஷம், மாடுங்களுக்கு அடர் தீவனம் கொடுக்குற முறை இதுதான். வச்சுட்டு வைக்க போகிறோம். மாடு எப்படி சாப்பிடுது ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது பாருங்கள் மாடு அப்படியே முன்னாலே இதாகுது. வைக்க போகிறோம். ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம், மறுபடியும் அது வாய் வச்சு வாய் எடுக்கிறதுல நம்ம நிறைய ஏன் கெட்டியாக தரணும்னு சொல்லியிருக்கோம். துறிஞ்சல் மாடு இது வந்து ஒரு நல்ல விளம்பரம் கொடுக்கணும். இது இந்த மாடுகள் மதிப்பு கூட்டுனதுக்காக ஒரு இந்த மாவை இந்த ஊரில் வந்துட்டு இந்த துறிஞ்சல் மாடு இருக்கிற ஒரு இதுக்கு பார்த்துருக்கோம். அது பாருங்கள் மாடு சாப்பிட்றோம் வந்து தான். இப்போது இந்த தீவனம் அடர் தீவனம் கொடுத்தோம், இன்னொரு விஷயம் கொடுக்கணும். இதுக்கு எதுக்காக மாடு பால் வளர்ச்சி, இப்போ பால் மடி பார்த்திங்கன்னா சுருக்கு போய் மாதிரி சுருண்டுருக்கு. மா அடர் குவாலிட்டி, அதாவது மடி குவாலிட்டி நல்லா பெருசாக இருந்தால் தான் வந்து நல்லா பால் சுரக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதாகும். ஆனால் நாட்டு பசு மாட்டில் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல, ஆக்சுவலாக நாட்டு பசு மாட்டில் இருக்குது, இதை விட நம்ம கிராஸ் மாடு ஜெர்சிங்களோட நல்ல மடி வளம் இருக்கிறதெல்லாம் இருக்குது. காங்கிரேஜு அப்புறம் நம்ம கிர் மாடுங்களையும் சரி இந்த மாடுங்கள்லாம் வரும். ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கணும்னா அந்த மடி பெருக்கிறதுக்கான மருந்து ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் என்ன இருக்குன்னா சதாவரி, அஸ்வகந்தா, நெல்லிக்கு வத்தல், மஞ்சள் இந்த 4 சேர்ந்து கொடுக்குற தீவனத்தில் கொடுத்துருக்காங்கன்னா மடி நல்லா பெருசாக வரும். இது எப்போ வேணும், டெலிவரிக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். மடி நல்லா பெருசாகணும், பால் வரணும், பால் நல்லா சுரக்கணும்னா
சதாவரி அஸ்வகந்தா இதை பற்றி தனித்தனி வீடியோ போடுறோம். ஏன்னா இது வந்து ஒரு விளக்கமாக சொல்லலாம். அந்த பவுடர் மாடுகள் சேரணும். இது ஒரு 3-4 வருஷமாகவே இந்த விஷயம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இது சதாவரி அஸ்வகந்தா நெல்லி வத்தல் கொடுக்குறது, இது பவுடராய் கொடுக்குறதும் சரி, மஞ்சள் மஞ்சள் சொல்லிட்டோம், இனி சதாவரி அஸ்வகந்தா எப்படி கொடுக்குறது, கொடுத்தா நீங்கள் மற்ற நியூட்ரன் எடுக்கலாம் போவே தேவையில்லை. இதிலே மடி பெருசாகவும் சதாவரி வந்து பால் சுரப்பை தூண்டும், பெண்களுக்கும் டெலிவரி ஆகும்போது அதை கொடுக்குறாங்க பால் சுரக்குது, அதனுடைய குணநலம் ஏன் இந்த தனித்தனி சதாவரி அஸ்வகந்தா போடுவோம். சதாவரி அஸ்வகந்தா மஞ்சள் நெல்லி வத்தல் இந்த நாலுத்தையும் சேர்த்து கொடுத்தோம்னா கால்நடைங்களுக்கு அருமையான ஒரு பால் சுரப்பை தூண்டும். மற்ற தூண்டுற விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது கொடுத்தாலும் இதை தூண்டி கொடுக்குற விஷயங்கள் வந்து சதாவரியும் அஸ்வகந்தா தான். அஸ்வகந்தா வந்து என்ன பண்ண வளர்ச்சியை, கண்ணுக்குட்டி வளர்ச்சி நல்லா தூண்டும். கண்ணுக்குட்டிக்கு டயட் கொடுக்கணுன்னா மாடு கொடுத்தா தான் அது பாலில் போயிட்டு கண்ணுக்குட்டி சேரும். அப்போ அந்த கொடுக்க வேண்டிய சதாவரி அஸ்வகந்தாவுடைய பலன்கள்லாம் தனித்தனி வீடியோ போகிறோம். சதாவரி அஸ்வகந்தாவும் சீரக்காய் சேர்க்கணும், நெல்லி வத்தலை பவுடர் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 6 கிராம் 5 கிராம் மாடுங்க கொடுக்கணும். இது நெக்ஸ்ட்டு வந்து தனித்தனியாக அதனுடைய பலன்கள்லாம் தனித்தனியாக போடுவோம். ஐயா, இப்போ நீங்கள் தீவனம் நீங்கள் ஏற்கனவே தனியாகவும் கொடுத்துருந்தீங்க, இப்போது கொடுத்த மெத்தடுக்கும் அப்போதுக்கும் எனக்கு வித்தியாசம் சொல்லுங்கள். ஐயா, அப்படின்னா நிறைய தண்ணி கொடுத்து தவிடு அந்த வெள்ளைகள்ல எல்லாம் கூட கொடுப்பேங்க. கொடுத்தா கொடுங்க, அது என்ன பண்ணுனாக்க அது வாரி பாதியை கீழே கொட்டி வேஸ்ட் போயிடுங்க, முழுமையாக சாப்பிடாதுங்க. ஆனால் இன்றைக்கி அறத்தை உணவு சொல்லி கொடுத்த போலும் ஒரு துளியை கூட எடுத்து கீழே கொட்டலைங்க, எல்லாத்தையுமே பாத்திரத்துக்குள்ளேயே வாயை வச்சு சாப்பிட்டு சுத்தமாக முடிக்க வரல வாயை எடுக்கலைங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அறத்தை உணவு கொடுக்கும்போது வேஸ்டேஜ் ஆகுது பாருங்கள், அதுவும் எனக்கு மிச்சம் ஆகிடுச்சு, மாடாக சாப்பிட்றதுக்கு ஆகிடுச்சிங்க. அதனால் இந்த அறத்தை உணவு கொடுக்கறது தான் ரொம்ப சிறந்த முறை. கெட்டியாக கொடுக்கறது தாங்க சிறந்த முறை. ஆமாங்க. இந்த வீடியோவில் சொன்ன சதாவரி அஸ்வகந்தா மஞ்சள் நெல்லி வத்தலை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்லுவோம். ஏன்னா முக்கியமான மூலிகைகள் இது கால்நடைகள் பால் உற்பத்தியில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.